Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, ரெண்டு சின்ன சைஸ் பட்டை, ரெண்டு கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா 1/2 கிலோ அளவு க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனை இதோடு சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் 1/8 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம், ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம லோ ஹீட்டில் வச்சு வேக வைக்கும்போது அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும், நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.